இறைவன் அகமதுடைய டைரக்ஷனில் வெளியே வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான மூவி. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். இந்த படத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. இதே நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி 2 ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம், மிகப்பெரிய தோல்வி படம் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா இனி நைட்டு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டைம் முன்ன பண்ண வரும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக வாரியர், இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ராம் பூத்தின் நினைக்கும் பெரிய ஃப்ளாப் சொல்லலாம். ஸ்கந்தா கிட்டத்தட்ட பேனண்ட் ரிலீஸ் மல்டிபிள் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் இன்னைக்கு தெலுங்கில் மட்டும் ஹாட் ஸ்டாரில் இன்னைக்கு நைட்டு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அமேசான் பிரைமில் இன்னைக்கு நைட் வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆக இருக்கிற ஒரு தமிழ் டப்டு மூவி தான் டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பீட்ஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய பாகங்களோட இந்த படம் வந்து ரொம்ப ஆக்ஷனாக பண்ணியிருப்பாங்க, நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பட் திரும்ப திரும்ப அந்த மிஷின் எல்லாம் மாறுறதுங்கிறது இதே மாதிரி கான்செப்டை பார்த்து பார்த்து கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. ஸோ மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி நைட் இந்த படங்களெல்லாம். ஆஹாவில் வாரம் ஒரு ஐட்டம் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஒரு திகில் படம் போடுறாங்க. யாரோ இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு டிசாஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நைட் இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே ஆஹாவில் சொல்லியிருக்கிறாங்க.